ஹாய் குட்டீஸ், இங்க எத்தனை விலங்குகள் பாக்குறீங்க? 4. ஆனா நம்மளை சுத்தி எத்தனை விலங்குகள் பாக்குறோம்? எல்லா விலங்குகள், தாவரங்கள், எல்லாமே உயிரினங்கள் நமக்கு தெரியும். அந்த உயிரினங்கள் மிகச்சிறிய அமீபாவா இருந்தாலும் சரி, அளவுல மிகப்பெரிய நீளத்திமிங்கலமா இருந்தாலும் சரி, அனைத்து உயிர்களுமே செல்களால் ஆனவைதான். எப்படி விலங்குகளுக்குள்ள அமைப்புல வேறுபாடு காணப்படுதோ, அதே மாதிரியான வேறுபாடு அந்த விலங்குகளோட செல் மற்றும் திசுக்கள்லையும் காணப்படுது. செல் எதனால ஆக்கப்பட்டிருக்கலாம்? மிகச்சிறிய துகள் அணுக்கள் நமக்கு தெரியும். அந்த அணுக்கள் ஒன்னா சேர்ந்து மூலக்கூறுகளையும், அந்த மூலக்கூறுகள் ஒன்றா சேர்ந்து செல் நுண்ணுறுப்புகளையும் உருவாக்குது. அந்த செல் நுண்ணுறுப்புகள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு பெறும்போது ஒரு செல்ல தோற்றுவிக்கிறது. செல்லுங்கிறது அளவுல சிறுசா இருந்தாலும், அந்த சிறிய செல்களுக்குள்ளையும் அதைவிட மிகச்சிறிய செல் நுண்ணுறுப்புகள் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பல செல்களை பார்க்கிறோம். அளவுல சிறிய செல்கள் ஒன்றா இணைந்து ஒரு பணியை செய்ய முடியும்னா அதை நம்ம திசுன்னு சொல்றோம். இப்படி ஒரு திசு தான் இருக்கானா? இல்ல, ஒவ்வொரு பணிக்கும் வேற வேற வகையான திசுக்கள் காணப்படுது. இங்க 4 வகையான திசுக்களை பார்க்கிறோம். இந்த திசுக்களை பற்றி விரிவா மற்றும் ஒரு பாடத்துல பார்க்கலாம். அந்த திசுக்கள் ஒன்னா இணையும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் உருவாகுது. இதுல நம்ம பார்க்கறது சிறுநீரகம். கழிவை வெளியேற்ற பயன்படக்கூடிய உறுப்பு சிறுநீரகம். சுவாசத்துக்கு பயன்படக்கூடிய நுரையீரல். இரத்த ஓட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இதயம் மற்றும் பார்வை உறுப்பான கண். இத்தனை உறுப்புகளை பார்க்கிறோம். இது மட்டும் இல்லை, இப்படி பல உறுப்புகள் ஒன்னா இணைந்தது தான் நம்ம உடல்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன குட்டீஸ், உயிரினங்களோட உடல்ல எத்தனை ஆச்சரியம் இல்லை? செல், திசு, உறுப்பு, இவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. பல உறுப்புகள் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கணும்னா அதை நம்ம உறுப்பு மண்டலம்னு சொல்றோம். இங்க நம்ம கழிவு நீக்க மண்டலத்தோட ஒரு படத்தை பார்க்கிறோம். பல உறுப்புகள் சேர்ந்து ஒரே பணியை பார்க்கறது உறுப்பு மண்டலம்னு சொன்னோம். மனித உடல்ல அப்படி எத்தனை உறுப்பு மண்டலங்கள் இருக்குன்னு தெரியுமா? மொத்தம் 10 உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்தது தான் மனித உடல். எத்தனை உறுப்பு மண்டலங்கள் இருந்தாலும் அத்தனை உறுப்பு மண்டலங்களும் திசுக்கள்னால ஆனது, திசுக்கள் செல்கள்னால ஆனது. அதனால தான் செல்ல அமைப்பு மற்றும் செயல் அளவுன்னு சொல்றோம். இந்த செல்கள் தான் உயிரினங்களோட கட்டுமான அலகுகளாகவும் இருக்கு. செல்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலை செல் உயிரியல்னு சொல்றோம். இப்ப செல்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? செல்லை சுற்றி காணப்படக்கூடிய உறைய செல் சவ்வுன்னு சொல்றோம். இந்த செல் சவுக்குள்ளதான் அனைத்து நுண்ணுறுப்புகளும் பாதுகாப்பா காணப்படுது. இந்த செல்லின் மையத்துல காணப்படக்கூடிய ஒரு கோள பகுதி தான் செல்லோட உட்கரு. இந்த உட்கருல உட்கரு மணி உட்பட இன்னும் எத்தனையோ நுண்ணுறுப்புகள் காணப்படுது. இந்த உட்கருவுக்கும் செல் சவுக்கும் இடைப்பட்ட பகுதியை நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்றோம். சைட்டோபிளாசத்துல காணப்படக்கூடிய திரவத்துல எத்தனையோ செல் நுண்ணுறுப்புகள் மிதந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப வட்டமிட்டு காட்டப்படக்கூடிய பகுதிக்கு பேரு மைட்டோகாண்ட்ரியான்னு பேரு. இது செல்லோட ஆற்றல் சாலைன்னு சொல்லலாம். இப்ப வட்டமிடக்கூடிய பகுதி சென்ட்ரியோல்னு பேரு. லைசோசோ, என்டோபிளாசவலை, அந்த என்டோபிளாசவையில காணப்படக்கூடிய ரிபோசோம்கள், அடுத்தது கோல்கை உறுப்புகள். இப்படி எத்தனையோ சில செல் நுண்ணுறுப்புகள் சைட்டோபிளாசத்துல மிதந்து கொண்டுதான் இருக்கு. இத்தனை நுண்ணுறுப்புகள் இருக்கிறதுனால செல்லுங்கிறது அளவுல பெருசு நினைச்சிடக்கூடாது. செல்லோட அளவு மைக்ரான்கள்ல தான் அளக்கிறோம். ஒரு மைக்ரான்னா என்னன்னா, 1 மீட்டரை 1 லட்சத்தால வகுத்தா என்ன கிடைக்கும்? செல்லோட சராசரி அளவுன்னு எடுத்துக்கிட்டா
0.5 to 20 microns வரைய செல்லோட விட்டம் இருக்கலாம். மனித உடம்புல மிகச்சிறிய செல் இரத்த செல், அளவுல மிகப்பெரிய செல் நம்ம உடம்புல காணப்படக்கூடிய நரம்பு செல் தான். அளவுல மட்டும் இல்லாம வடிவத்திலையும் ஒவ்வொரு செல்லும் வேற வேற மாதிரி தான் இருக்கு. அங்க நம்ம இரத்த செல், நரம்பு செல், எலும்பு செல், விந்து செல் மற்றும் தசை செல் எந்த மாதிரி வடிவத்தில் காணப்படுதுன்னு பாக்குறோம். செல்கள் இணைந்து பணியாற்றக்கூடியதுதான் நம்ம திசுக்கள்னு பார்த்தோம். அந்த திசுக்கள்லையும் வெவ்வேறு வகையான திசுக்கள் காணப்படுது. திசுக்களோட வகைகள்னு சொன்னா முதல்ல ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். முதல் பிரிவு எளிய திசுக்கள்னும் இரண்டாவது பிரிவு கூட்டு திசுக்கள்னு சொல்லலாம். இந்த எளிய திசுக்கள்ல காணப்படக்கூடிய செல்கள் எல்லாமே ஒரே வகையா இருக்கும். கூட்டு திசுக்கள்ல வெவ்வேறு வகையான செல்களா இருக்கும். எளிய திசு உதாரணமா சுரப்பி எபிதிலிய திசுவையும் வறட்சியான தோலுள்ள திசுவை கூட்டு திசுக்கு உதாரணமாகவும் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம திசுக்களோட பணிகளின் அடிப்படையிலையும் நம்ம திசுக்களை வகைப்படுத்த முடியும். அப்படி என்னவெல்லாம் வகை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல பார்க்கக்கூடிய எபித்தீலியல் திசு, இது உடம்ப பாதுகாக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு வகையான திசு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திசு இணைப்பு திசு, உடம்புல இருக்கக்கூடிய வெவ்வேறு அமைப்புகளை இணைக்கக்கூடிய பணியை பார்க்கக்கூடியதுதான் இந்த இணைப்பு திசு. அடுத்து சுருங்கி விரிகிறதுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படக்கூடிய திசு தசை திசுன்னு சொல்றோம். நரம்பு தூண்டல்களை உடலோட எல்லா பகுதிக்கும் கடத்தக்கூடியது நரம்பு திசுன்னு சொல்லலாம். இது எல்லாமே அமைப்புல வேறுபட்டு காணப்படக்கூடிய வெவ்வேறு வகையான திசுக்கள் தான். என்ன மாணவர்களே, இந்த பாடத்துல செல், திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலங்கள், திசுக்களோட வகைகள் எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். சில உறுப்பு அது செயல்படக்கூடிய விதம், உறுப்பு மண்டலங்களை பத்தி மற்றும் ஒரு காணொலியில பார்க்கலாம்.